கரூர் தேர்வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் சித்தி விநாயகர் கோவிலில் நவகிரக விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் மூலவர் தங்க கவச அலங்காரத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து கோவில் தெப்ப குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. உற்சவர் தங்க மூஷிக வாகனத்தில் குளக்கரையில் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள முக்குருணி விநாயகருக்கு ராட்சச கொழுக்கட்டை படைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சென்னை திருவற்றியூரில் மாணிக்கம் சங்கநாதர் அறக்கட்டளை சார்பில் 21,000 உத்திராட்சத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட 7 அடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்து சென்றனர். ஒவ்வொரு வருஷமும் கைவினைப் பொருட்களால் ஆன விநாயகரை வழிபாடு பிரதிஷ்டை செய்துதான் வழிபாடு பண்றோம். ஏன்னா சுற்றுப்புற சூழல் மாசு கட்டுப்பாடு மாசெல்லாம் மாசுபடக்கூடாது சுற்றுப்புற சூழல்லாம் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த வருஷம் வந்து ருத்ராட்சத்தினால் ஆன விநாயகர் மூங்கில் தேங்காய் நார் கொண்டு மேலே வந்து ருத்ராட்சம் 21,000 ருத்ராட்சத்தை வந்து கொண்டு இந்த விநாயகர் 7 அடியில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். எங்களோட வழிபாட்டோட முக்கிய நோக்கம் என்னென்னா பொருளாதார நிலை சீர்பெறணும், மக்கள் யாவரும் இன்புற்று இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், நாடு செழித்தோங்கணும், தேவைக்கேற்ப மழை பொழியணும் அப்படிங்கிற பிரார்த்தனைகளை முன்னிறுத்தி இந்த விழா வந்து இந்த வருஷம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ருத்ராட்சம் வந்து இன்னைக்கு மாலை வழிபாடு முடிஞ்சவுடனே இதை பிரித்து மக்களுக்கு வந்து இதை பிரசாதமாக கொடுத்துருவோம்.